தூத்துக்குடியில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் வழக்கு விசாரணைக்காக இன்று மாவட்ட நீதிமன்றத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது தரப்பினர் யாரும் ஆஜராகாத நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ஆஜராகி தங்களை இந்த வழக்கில் ஒரு தரப்பாக சேர்க்க வேண்டும் என நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்த நிலையில் அமலாக்கத்துறை தங்கள் தரப்பு வாதத்தை எடுத்துரைக்க மாவட்ட நீதிபதி அனுமதி இதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ் இன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் நீதிமன்றத்தில் தனது வாதத்தை எடுத்துரைக்கிறார் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிரான குவிப்பு வழக்கு கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு விசாரணை தொன்னூறு சதவீதம் முடிந்துள்ள நிலையில் கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இந்த வழக்கில் தன்னையும் ஒரு தரப்பாக இணைக்க வேண்டும் என அமலாக்கத்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிபதி செல்வம் தலைமையில் இன்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது தரப்பினர் யாரும் ஆஜராகாத நிலையில் அனிதா தரப்பு வழக்கறிஞர் மட்டும் ஆஜராகியிருந்தார் மேலும் அமலாக்கத்துறை சார்பில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார் அமலாக்கத்துறை மனுவிற்கு ஏற்கனவே அனிதா தரப்பு வழக்கறிஞர் மற்றும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்தது மாவட்ட நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தனர் இந்நிலையில் இன்று மாவட்ட நீதிபதி அமலாக்கத்துறை தங்கள் தரப்பு வாதத்தை எடுத்துரைக்க அனுமதி அளித்தார் அதையடுத்து அமலாக்கத்துறை வழக்கறிஞர் இன்று நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் தங்களை ஒரு தரப்பாக இணைக்க வேண்டும் என்று தனது வாதத்தை நீதிமன்றத்தில் மதியம் ஒரு மணியளவில் எடுத்துரைக்க உள்ளார்